என் பேர்னு காணலையே அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரலையே பள்ளிக்கூடத்துக்கு வரலையா அப்புறம்
அண்ணா பரமாத்மா உன்னுடைய மகிமையே மகிமை. முதல்ல உண்மை நீ சிரிக்கணும். இங்க பாரும், நம்ம கருப்பையா பிள்ளை பொண்ணு அண்ணன் இருக்காளே தங்கக்கிளி மாதிரி இருக்கா. கருப்பையா பிள்ளைக்கும் உம்ம பேர மேல ஒரு தனி பிரியம். அது என்கிட்ட நேரடியா சொன்னாரு. பேசாம அவன் வீட்டுக்கு வந்துடும், விஷயத்தை எடுத்து சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடும். சம்சாரம் பிள்ளை குட்டின் ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும். அவன் வீட்லயே இருப்பான். என்ன எனக்கு மட்டும் என் வம்சம் பெருகணும்னு ஆசை இல்லையா பரமசிவம்? என் பேரன் ஆட்கொண்ட பெருமான் அவனுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னதான் கடவுள் அருள் இருந்தாலும் மனுஷ பிரயத்தனம் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? எல்லாமே தானா நடக்காது. இந்த தடவை வரும்போது கேட்டு பாக்குறேன். நாளை கிருஷ்ண ஜெயந்தி, எங்க இருந்தாலும் என் பேரன் வந்துடும். வந்ததும் விஷயத்தை எடுத்து சொல்லி பக்குவமா முடிச்சிடும். வேணும்னா நானும் ரெண்டு வார்த்தை சொல்றேன். என்ன சரியா? சரி. ஆயிரம் கோடி காலங்களாக
ஆனந்த நீலை நாயகனே ஆயிரம் கோடி காற்றில் உயிராக கலந்தாடுவார் நீரில் அலையாக நீந்தாடுவார் காற்றில் உயிராக கலந்தாடுவார் நீரில் அலையாக நீந்தாடுவார் மார்கழி மாத மலர்களில் ஆடும் வாதம் நீயே வண்ணம் நீயே ஆயிரம் கோடி காலங்களாக ஆனந்த ஆயிரம் கோடி நாகமும் நீயே கீதமும் நீயே நாகமும் நீயே கீதமும் நீயே நானிலும் காக்கும் பரந்தாமா பார்க்கடலமுதாக வானவர் இருந்தாக மூலகாலும் வேதம் ஆயிரம் கோடி தொடர்ந்தீசும் பாதையிலே உலகினை நாளும் கல்வழியோட்டும் காலவனியே மாதவனியே ஆயிரம் கோடி காலங்களாக ஆனந்தனியும் நாயகனியே ஆயிரம் கோடி இவ்வளவு அருமையான இசையை கேட்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். நீங்க பழையநல்லூர்ங்கிற எங்க கிராமத்துக்கு வந்து எங்க கோயில வாசிக்கணும். எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். மன்னிக்கணும், நான் பணத்துக்காக வாசிக்கிறேன். அந்த கிருஷ்ணன் எங்க வர சொல்லி எனக்குள்ள உத்தரவு கொடுக்கிறானோ அங்கதான் வருவேன், வாசிப்பேன். உங்க ஊருக்கு எப்ப வர சொல்றானோ அன்னைக்கு வர்றேன்.
என் மேல கோபமா? நீங்க ஏன் கோபமா கேளுங்க. தெரியும், நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் வந்ததுதானே கோபம். அந்த கிருஷ்ணன் எப்ப வர சொல்றானோ அப்ப போறேன். திரும்பி போக சொல்லி எப்ப எனக்கு உத்தரவு கொடுக்கறானோ அப்ப வரேன். இத நான் வெளியே சொன்னா என்ன பைத்தியக்காரன் நினைப்பாங்க. தெரியாதா, சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணருக்கு சேவை செய்யறத என் பாக்கியமா கருதுறேன். இது பைத்தியக்காரத்தனம்னு உங்களுக்கும் தோண்டா சொல்லுங்க. இன்னைக்கு நான் வெளியில போக மாட்டேன். இல்ல கோபா, இல்ல யாருக்குமே கிடைக்க முடியாத பேரருள் சத்திரம் போகாதுன்னு சொல்றதுக்கு அவளை தவிர வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உன்னுடைய தெய்வீக இசையை நான் கேட்கணும். நீ நிச்சயம் இங்க இருக்கணும், பூஜையில கலந்துக்கணும். இந்த கிருஷ்ண மேல சத்தியம் பண்ணிக்கணும். அவுத்து விடாதடா, யாராவது அவனை அவுத்து விட்டா அறிவாளரை வெட்டு வேணா அறிவாளை குத்தி வச்சு போயிட்டாம முருக. என்னடா அக்கிரமா, யாரும் அவனை கட்டி போட்டது? அது வந்து வேற வண்டிக்கார முருகன் தாங்க. ஐயோ, முதல்ல அவுத்து விடுங்க. அவுத்து என்னடா நடந்து? ஒண்ணு இல்லைங்க, காவிரி வாங்க சந்தைக்கு போயிருந்தேன். முருகன் தங்கிச்சு ராதா தான் காவிரி வாங்கினேன். ராதா போகிட்டு இருக்க காவிரி எல்லாம் புதுசா அழகா இருக்குன்னு சொன்னேங்க. விளையாட்டு சொன்ன அந்த பேச்ச ராதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ அண்ணன் சொல்லி அவ என்ன அடிச்சு இப்படி தொங்க போட்டுட்டானுங்க. போய் சொல்லுங்க முதலாளி. இவ ராதா கிட்ட எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலாம் கேட்டிருக்கா? இப்படி எல்லாம் பேசாதீங்க, என் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு நான் சொல்லிருக்கா. பேச என்ன தப்பு, நீ என்ன பத்திரி பரம்பரையா? அப்படி இப்படி நாலு பேருக்கு முன்னால சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிருக்காங்க. வெட்டி தொங்க விடாம கட்டி தொங்க விட்டான் பாரு, அதுக்கு நீ சந்தோஷப்படணும். என்ன அழகு, என்ன அழகு! ஏறவ அதுவா அலங்கரவல்லி மக ராதாங்க. ஓஹோ, அடையவே முடியாத பொருளோடு நினைச்சேன். போட்டியா? போட்டுங்க. என்ன ராதா சௌக்கியமா? ஒரு அரை கிலோ தக்காளி போட. நம்ம பேரை இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இந்த மாதிரி அழகான பெண்ணுங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும். நான் யார் தெரியுமா? பக்கத்து கிராமத்து சிங்காரம் பிள்ளை இருக்காரு, அவருடைய மகன் ராம்சாமி. உங்க அம்மா பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல அலங்கார வல்லின்னா லம்பு ஊர்வசின்னு ஊரெல்லாம் பேசிப்பாங்க. யோ, தக்காளிக்கு ஒரு ரூபாய். குடியா சும்மா வச்சுக்க, வீடு எங்க இருக்கு? பொழுதுசாய வர. மரியாதையா பேசு, அதெல்லாம் அந்த காலம். எந்த காலத்திலயும் அதுக்கு மட்டும் தனி மவுசு உண்டு ராதா. அடுத்து போயா மூச்சு மகன் பாரு, எவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? இன்னொரு வார்த்தை பேசினா ஆரங்கிட்டு போகும். முருகா, வாங்க மாமா. என்னடா தம்பி, நீ வாங்க மாமான்னு சொல்ற முறைய பார்த்தா பொங்க மாமான்னு சொல்ற மாதிரி இருக்குது. நீ எங்களெல்லாம் கேவலமா பேசி சண்டை போட்டுக்கிட்டு வந்தாலும் மனசு கேட்கல. அதான் நீ பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். பரவாயில்ல, என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏண்டா கூட பிறந்த தங்கச்சி மக்களை விஷயம் இருந்தாத்தான் பாக்க வருவாங்களா?
வாங்கா ராதா. வைத்திய மாமா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்க அண்ணன் சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். மாமா உங்க மேலயோ மத்த சொந்தக்காரங்க மேலயோ நம்ம ஜாதியிலயோ பல ஊர்ல 190 பேரு நல்ல முறையா குடும்பத்தை வச்சுக்கிட்டு வாக்கி நடத்துறாங்க. நானும் அப்படித்தான் வாழ விரும்புறேன். அரே ஓவிருப்பப்படி நீ வாழ்க்கை நடத்துறத யாருக்கும் சொல்ல முடியும். ஆனா ராதா வாழ்க்கை ஏண்டாவது எடுக்கிற கெடுக்கல மாமா. உங்களால ராதா வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாக்கிரதையா இருக்கேன். இந்த வர்ற தம்பி நான் நினைச்சா ராதாவை கோடீஸ்வரியா வாழ வைக்க முடியுண்டா? மாமா எனக்கு கோடீஸ்வரியா வாழணும்னு ஆசை இல்ல. ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் மானத்தோடு குடிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன வயசுல பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க எந்த உபதேசம் பண்ண வேண்டாம். இந்த வர்ற தம்பி இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கு காவடி எடுத்தாலும் மாப்பிள்ளையே கிடைக்காத. அப்படியே கிடைச்சாலும் கல்யாண ஆகாதவன்தான் கிடைப்பான். ராதா மூணு நாலு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அதுக பத்தியும் பத்தினியுமா கிடைக்கிறத பார்த்து நான் கண்ணீர் வடிக்கணுமா? அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அந்த பிள்ளைங்க இதுதான் எங்க அப்பா சுட்டி காட்ட ஒருத்தர் இருப்பா இல்லையா? அப்பன் பேர் தெரியாம ஐஸ்வர்யத்தோடு வாழ்மா மாமா. மேலும் மேலும் கோபத்தை கலராதீங்க. பணத்தை நினைச்சு பார்த்தா பத்துக்கிட்டு வருது. சரிப்பா அப்பா ஓய்ஸ்டா. ஆனா அவரும் தத்துவமும் சுயமரியாதையும் சோறு போடாது. அத தெரிஞ்சுக்கா. இந்த சன்னியில விட்டு நாம வந்தாலும் இதுக்கு நம்மள விடாது சொல்றீங்க. நீ இவ்வளவு அழகா இருக்க விடுவாங்களா? மானத்தை வித்தவங்களுக்கு அந்த மானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியாது ராதா. மானத்துக்காக போராட நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பைத்திய கலத்தனமா தான் இருக்கும். என்ன நாம இந்த ஊரை விட்டு போயிட்டே என்ன? இல்ல ராதா, இவங்களுக்கு முன்னாலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்மள முகத்துக்கு நேர கேலி பேசினவங்க நம்முடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படணும். இன்னும் ஒன்னு ரெண்டு மிச்ச இருக்க நம்ம ஜாதி பசங்க நம்ம பார்த்து நல்ல வழி கொள்ளணும். லட்சுமி லட்சுமி இத வந்து என்னம்மா காலேஜுக்கு ரெடி ஆகுது? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன்ப்பா. முருகா வரலையான்னு காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா. அவன் எவ்வளவு நேரமா வண்டி வச்சு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான்? ஒரு குரல் கொடுத்தா என்னவா? தினமும் 3 மைல் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. போர் அடிக்குது, ஏதாவது பேச. என்ன பேசுறது? ஊர் கதை, பக்கத்து வீட்டு கதை, எதையாவது சொல்ல. அது எனக்கு பிடிக்காது. உனக்கு எதுதான் பிடிக்கும்? அவங்க உங்க வேலையை அவங்க உங்க பார்க்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். சரி நீ பேசலன்னா விடு, நான் பேசுறேன். ஒரு விதத்துல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு விதத்துல பிடிக்கல. என்ன எந்த விதத்துல பிடிச்சிருக்கு எந்த விதத்துல பிடிக்கலன்னு கேள. தவறான ஒரு குடும்பத்துல பிறந்தாலும் சரியான வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறதுக்காக உன் ஜாதி சனத்தை எடுத்துக்கிட்டு தனியா வந்து போடுறியே, அந்த ரோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பேசினாலும் எதுக்கும் மனம் விட்டு பேசாம ஊன்னு மௌனம் சாதிக்கிறியே, அது பிடிக்கல. ஆமா சாயங்காலம் காலேஜ் விட்டு நான் வர வரைக்கும் நீ என்ன செய்வே? கண்டிப்பா உட்காந்துருப்பியா? சும்மா உட்காந்துருக்க மாட்டேன், புத்தகம் படிப்பேன். என்ன புத்தகம்? ஏதாவது காதல் கதைகளா? திருக்குறள். புத்தகம் எல்லாம் படிக்க நீ ஏன் என்கிட்ட சரளமா பேச மாட்டேங்கிற? யார் யார்கிட்ட என்னென்ன பேசலாம்னு ஒரு அளவு இருக்கு. பேசுறது கூடவா? ஆமா எல்லாத்துக்குமே ஆதாரம் பேச்சு தானே. பேச்சு வளர்ந்தா வளர்ந்தா நட்பு வளரும், அஞ்சோஞ்சம் அதிகமாகும், வம்பு விலையாகும். இல்ல முருகா, வார்த்தைகளுக்கும் வெட்டி அரட்டைக்கும் இல்லாத பலம் பார்வைக்கு உண்டு. ஒரு நாள் அப்பா உன்னை அழைச்சிட்டு வந்து புதுசா பேசிருக்கிற வண்டிக்கார இவன்தாம்மா, பேரு முருகன். நீ பாட்டுக்கு வண்டிக்கார அது எதுன்னு கூப்பிடாத. ரொம்ப ரோஷக்காரன் அறிமுகப்படுத்தினதும் நான் எங்க அம்மாவே என்ன வியாபாரம் பேசுறேன் போக இனிமேத்தான் போகணுமா? அங்குதான் சம்பிரதாயங்களுக்கு பலியாகிட்டாங்கன்னா
நம்மளாவது நல்லா வாழ விடக்கூடாது அவங்க பயப்படுங்கனாலும் நாம வாழ்ந்து காட்டுவோம் அப்படி சொல்ல இந்த உறுதி எப்போ இருக்கணும் ஐயா என்ன முறையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீங்க இனாம கொடுத்த நேரத்துல கடலக்காய் வச்சேன் போன வருஷம் 500 ரூபாய் கிடைச்சது இந்த வருஷம் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு சுத்தி வேலி போட்டு 50 தென்னங்களை வச்சு நல்ல வளர்ந்துருக்கு என்னடா இவன் நம்ம சும்மா கொடுத்த நிலத்தை நமக்கிட்டயே விற்கிறான்னு நினைக்காம அந்த நிலத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்ப எதுக்கு அவனுக்கு 3000 ரூபாய் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் லட்சுமி பெட்டில இருந்து 3000 ரூபாய் பணம் வந்துடும் சரிதா நீ அந்த நிலத்தை தரவானா பணத்தை கடனா வச்சுட்ட வருஷம் வருஷம் உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடு சரிங்க ஐயாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டேய் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறல அமையக்கூடாதுன்னு அதை விட கேவலமான வாழ்க்கை தான் அமையும் அவனுக்கு அவளை கட்டி கொடுத்தா அந்த பையன் மெட்ராஸ் அவளை கூட்டிக்கிட்டு போய் கூறு போட்டு வித்துருவாண்டா ஐயா மெட்ராஸ் அவன் என்ன தொழில் பண்றான் தெரியுமா கடவுளே சரி சரி உன் தங்கச்சிக்கு நீ மாப்பிள்ள பார்த்துட்டு போதும் நான் பாக்குறேன் இப்போ நம்ம வம்ச தலைக்கணும் ஒரு தெய்வ வழிபாட்டுக்கோ தேச யாத்திரைக்கோ இதுவரைக்கும் நான் குறுக்கணும் இருக்கிறேன் இந்த கிழவனுடைய ஆட்டில மண்ணை கொட்டுடாதப்பா பயப்படாதீங்க தாத்தா நான் சன்னியாசியே போயிட மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா என் உள்ளத்துல குடிகொண்டு இருக்கிற அந்த கிருஷ்ணன் இப்போ யார கல்யாணம் பண்ணி சொல்லி எனக்குள்ள உத்தரவு கொடுக்கிறாரோ அப்போ அந்த பொண்ணை நிச்சயமா கல்யாணம் பண்ணி ஏன்பா ஏ இது என்ன நடக்கிற காரியமா என்னதான் தெய்வ அருள் இருந்தாலும் மனுஷ பிரயத்தனம் கொஞ்சம் வேண்டாமா ஏன் தாத்தா உங்களுக்கு இந்த அவலம்பிக்கை என் வாழ்க்கைக்கே வழிகாட்டியா இருக்கிற அந்த கிருஷ்ணன் என் கல்யாணத்துக்குன்னு ஒரு வழியை காட்டாமையா போயிடும்
நீ பாட ஆரம்பிச்சதோ வந்த ராதா, இந்த பாட்டு என்ன பாட்டு? வார்த்தை இல்லாம வெறும் ராகமா அடிக்கடி பாடுறிய, என்ன கேட்ட? எங்கும் கேட்கல, அப்படின்னா என் மன ராகம் வச்சுக்கே. இந்த ராகம் எப்படி எனக்கு தெரியாச்சுன்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் இந்த ராகம் நான் பாடுறேன். தங்கச்சிக்கும் கற்பனை பொங்கல் போடு இருக்க. மனசுல ரீங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராகம் எப்படி, நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா
இந்த ராகம் இல்லையா மனசுல இருக்கிறது? சாம தோல்வி ஒத்துக்காங்க, அந்த ராகம் என்னன்னு நானே பாடி காட்டுறேன். அந்த கிருஷ்ணன் என்ன வேடிக்கை பாக்குறான் ராதா, நாளைக்கு கண்டிப்பா அந்த ராகம் பாடுவேன். ஆமா, என் மனசுக்குள்ள இருக்கிற ராகத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் உணர்வுகள்ல குடிகொண்டிருக்கிற கிருஷ்ணன், நான் உன்னை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி என் கனவுல உன்னை எப்படி அறிமுகப்படுத்தினானோ
அதே மாதிரி உன் மனசுல இருக்கிற ராகத்தையும் அவன் தான் கல்யாணம் காட்டலாம். என்ன சொல்றீங்க? என்ன பாக்குறதுக்கு முன்னாடி கமலில பாத்தீங்களா? புரியலையே. உனக்கு புரியாது ராதா, கிருஷ்ண மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையோ இல்ல பூர்வஜன்ம புண்ணியன்னு சொல்லுவாங்களே அதுவோ என்ன ஒரு வழியில் நடத்திட்டு போகுது. எங்க வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேச்சு வந்தப்போ அந்த கிருஷ்ண எப்போ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றானோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஒரு வேடிக்கை பாரு, ஒரு நாள் ராத்திரி கனவுல உன் உருவத்தை பார்த்தேன், எடுத்துட்டு முடிச்சுக்கிட்டேன். ஒரு குழல் ஓசை என்னை கூப்பிட்டுது, அந்த ஓசையை தொடர்ந்து வந்தப்போ நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். அன்னைக்கு கோயில்ல உன்னை நேருக்கு நேர் பார்த்தப்போ நான் அசந்துட்டேன். இதுவும் அவனுடைய அருள் தானே? கோபால், உங்களை சந்திச்சது பாக்கியம். ராதா, இந்த ராதா தான் உங்க மனைவின்னு அந்த கிருஷ்ணனே சொன்னதுக்கு அப்புறம் நான் மறவா முடியும். முருகா நீயும் வா. முருகா, நான் படிச்ச அந்த காதல் கதையை சொல்லட்டுமா? அந்த கதையின் கதாநாயகி சந்தியா குமரனை மனசார விரும்புறா. பல தடவை தன் மனச ஜாடையா குமரன் கிட்ட சொல்றா. ஆனா குமரன் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு அவளை பிடிக்கல போதிருக்கு. இல்ல பிடிச்சிருக்கு, ஆனாலும் அவ அவன் ரொம்ப சிரமப்பட்டு மறைச்சிக்கிறான். இது நீங்க படிச்ச கதையா இல்ல சொந்த கற்பனையா? அப்படித்தான் வச்சுக்கே. ஏன் நான் கற்பனை பண்ண கூடாதா? உங்க கற்பனை அளவுக்கு மீறி போகுது. கற்பனைக்கு எல்லை ஏது முருகா? அது கற்பனையா மட்டும் இருந்தா எல்லையை பத்தி கவலை இல்ல. ஆனா அதே கற்பனை நிஜமா நடக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு எல்லைக்குள்ளதான் கற்பனை பண்ணணும். கதையை மேல கேளு. வேண்டாங்க. ரொம்ப நாளா என் மனசுல அறகுறையா நிக்கிற அந்த காதல் கதைக்கு இப்ப நீ முடிவு சொல்லித்தான் ஆகணும். நீங்க கற்பனை பண்ண கதைக்கு நான் எப்படி முடிவு சொல்ல முடியும்? உனக்கு தெரிஞ்ச வர உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ முடிவு சொல்லு. சரி. சந்தியா மனசையும் குமர அதை நிராகரிக்க என்ன காரணம்? குமரனுக்கு யார் வேலை கொடுத்தது? சந்தியாவா அவங்க அப்பாவா? அவங்க அப்பா தான். குமரன் மிக சாதாரண நிலையில் இருந்தப்போ அவனை ஆதரிச்சு இடம் கொடுத்த முதலாளிக்கு நன்றியோட வாழ விரும்பியிருக்கலாம். சந்தியா காதல நிராகரிக்கிறதுக்கும் அவ அப்பா கிட்ட நன்றி காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இல்ல? ஒரு வயசு பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு வயசு கழிந்த தன் பொண்ணை தினமும் காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வரனு தைரியம் அனுப்புவார. ஏன்? குமரன் மேல அவருக்கு நம்பிக்கை. சந்தியா காதல குமரை ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்? ஒரு நாள் அவ அப்பாவுக்கு தெரியும், அடப்பாவி தெருவில கிடந்த மாதிரி கொண்டு நடுவீட்டுல வச்சேன், அது என் பொண்ணையே எடுத்துட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படுவார், மனசு வெடிச்சு போயிடுவார். இல்ல, சந்தியா நிச்சயமா தான் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அழுது எப்படியே சம்மதம் வாங்கிடுவா. சம்மதிக்காம போயிட்டா என்ன நடக்கும்? குமரனை மேலே விட்டு துரத்துவாரு, அவர் கொடுத்த நிலத்தை திரும்பி பிடிக்குவாரு. குமரனும் அவன் தங்கச்சியும் நடு தேவையில தான் நிக்கணும். ஒருவேளை சந்தியாவுக்கு குமரனோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு ஆசை இருந்தா தாராளமா அவ பாக்கிட்டு சொல்லல. சந்தி அப்படிப்பட்ட பொண்ணு, யாருக்கும் எந்த வித கெடுதலும் வராம சிக்கலான இந்த கதையை அவ சுலபமா முடிப்பா. அந்த தைரியமும் தந்திரமும் அவளுக்கு உண்டு. அதுல குமரனுக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லையே. முருகா, Thank you.
सन्ोष राधा Thank you.
காதல் கதையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திட்டு வர ரகசியமான விஷயம் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி சாதாரண உதவி இல்ல, என் வாழ்க்கையே இப்ப உங்களுக்கு இருக்கு. என்னம்மா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க என்ன கேட்டாலும் சொன்னாலும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். முருகனே, நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். என்னுடைய ஆசையை எங்க அப்பா கிட்ட சமயம் பார்த்து சொல்லி பேசி ஒருவேளை தகராறு வந்தா கடைசி வரைக்கும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தைரியம் எனக்கு உண்டு. அதுக்கு முன்னால நீங்க பேசுற கல்யாண பேச்ச பிரிக்கணும். மீனாட்சி கல்யாணத்தை பத்தி காலப்படாதீங்க, அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய முக்கியமா நான் வந்து பேசினதுனாலதான் நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க தெரியக்கூடாது. சாப்பிடப்பா. ஐயா வாங்கறையா, கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டியா? என்ன இருக்கிற ஐயர் ஊர்ல இந்த விஷயத்த பத்தி சொல்லல. நான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்கறேன்னு தெரிஞ்சதும் யாருக்கு பா கல்யாணம் இருக்கா? நான் விஷயத்த சொன்னேன், அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அவ அத்த மகன் ராஜாங்கத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், விவாதம் பிடிக்கிறா. என்ன முருகா, அந்த சந்தியாவை இப்பவாவது நீ நம்புறியா? அவசரப்படாதீங்க, கதாநாயகோட அப்பா என் பொண்ணு வந்தா இப்படி செய்வாரா? அப்படியே சந்தியாவை நான் விட்டுறாம சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல? கேட்டேன், அதையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு சந்தியாவுக்கு தெரியும். வந்தாராம்
அப்படியா? அப்படி ஒண்ணும் சூடு இல்ல. ஒருவேளை உள்காய்ச்சலா இருந்தா இருக்கும்.
வைத்தியர் வீட்டு போமா? வேண்டாம்மா, நாளைக்கு பாத்துக்கலாம். Thank you.
महाविवाणाचे राधा कुमार
உங்களுக்கும் பழைய நினைவுகள் திரும்பும். ஒரு பெண்ணுடைய மானத்தையும் காப்பாற்ற புண்ணியமும் கிடைக்கும். எனக்கு புண்ணியம் வேண்டாம். அப்படிப்பட்ட குணத்தில் பிறந்த ஒரு பெண்ணை என் வீட்டு பெண்ணா சேர்த்துக்கவே மாட்டேன். அதுக்காகத்தான் அந்த பரமாத்மாவே என் பேரனுடைய நினைவெல்லாம் அழைச்சுத்தான் நினைக்கிறேன். அன்பா பழகிட்ட அந்த ரெண்டு பேரும் பாவம் பாவம். அப்படியே அது பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன். பாவத்தையும் பழியையும் என் மேல போட்டுட்டு கடமையை செய்யணும். கண்ணை அர்ஜுனனுக்கு போர்க்கிற சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி இது வரைக்கும் நான் யோசிக்காமே இருக்கேன். முத முதல்ல நம்ம குடும்பங்கள்ல பிஏ படிச்ச பொண்ணு உங்க ஒன்னாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா தாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க பேரனுக்கு எப்ப கல்யாணம்? ஏதாவது ஐடியா இருக்கா? அவன் தேசாந்திரியா சுத்திக்கிட்டு இருந்தான், அதனால இவ்வளவு நாள் அதை பத்தி நினைக்கல. வேலை வந்தா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் இங்க வரும்போது அந்த எண்ணத்தோட வரல. ஏதோ பகவான் கதையில மகாலட்சுமி மாதிரி உங்க பெண்ணு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப குறிப்பு வச்சிருக்கணும். சமயத்துல தெய்வ அனுகிரகம் பெற்ற உங்க பேரை என் மருமகன் அவருக்கு நான் தானே குறிப்பு வச்சிருக்கணும். உனக்கும் ராமையா பிள்ளை பேருனுக்கும் உங்க அப்பா இன்னைக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாரு. அளவு கடந்த நம்பிக்கையில உன்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிருக்கேன். அதுக்காக நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிச்சுதான் ஆகணும். உன்னுடைய காதலை நான் நிராகரிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட நீ மறுத்து பேசுறதுனாலயோ வாதாடுறதுனாலயோ என்ன லாபம்? நீ மறுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்காம காலம் கூட கண்ணியா இருக்கணும். தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அர்த்தம் இல்லாம பேசாத லட்சுமி. எனக்கு மட்டும் உன் மேல காதல் இல்லை நான் நினைக்கிறேன். உங்க அப்பா என்ன ஆதரிச்சவர், அவர் மனசை துன்புறக்கூடாதுங்கிறதுக்காக நான் முடிவு போடுறேன். முடிவா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைச்சு என் உயிரை போக கூட அடைய மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். தம்பி கூட இருக்கிறதுல எனக்கு என்னங்க தரணும்? தம்பி கோபால், எல்லாமே விவரமா தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். நீ பழைய நல்லூருங்கிற ஊர்ல ஒரு மாசம் தங்கியிருக்கிற அந்த ஊர் கோயில்ல நீ பாடிக்கிட்டு இருக்கிறப்ப அன்னைக்கு இங்க வந்தாலே அந்த பொண்ணு உன்னை பார்த்திருக்கான். அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. உன்னை கேட்டிருக்கா, நீ மாட்டிருக்க. அப்புறம் இங்க வரும்போது அடிபட்டு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டேன்னு தெரிஞ்சிடும். இப்படி ஒரு நாடகம் ஆடியாவது உனக்கு மனைவி ஆயிடலாமான திட்டம் போட்டு இங்க வந்திருக்கான். அப்படியா? ஆமா, அவளை நான் நேர பார்த்து இப்படி எல்லாம் செய்யலாமு கண்டிச்சேன். அவர் மேல உள்ள ஆசையில தான் அப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க. நம்பவே முடியலையே. ஆமா ஆமா, சில விஷயங்களை நம்ப முடியாம தான் இருக்கு. சரி சரி, அதை விட்டுடு. இனிமே இந்த மாதிரி தொல்லை உனக்கு வராம இருக்கிறதுக்கும் உன் குழப்பம் தீர்றதுக்கும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன தாத்தா? பழையநல்லூர் சினிமா பிள்ளை மகாலட்சுமிய உனக்கு திருமணம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ஏன் தாத்தா கல்யாணம் எல்லாம்? இப்படியே இருந்தா எப்படி? உன்னை ஒரு புதிய பிறவியா நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்க. தாத்தா, தாத்தா சொல்றத கேட்கணும். நீ உலகம் தெரியாத பெண்ணா இருக்கியம்மா. உனக்கு நான் என்ன விளக்கம் சொல்றது? இல்ல பாருமா, பரம்பரை கௌரவம் அந்தஸ்து இதையெல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தைரியம் பிடிச்ச கிழமை இல்லம்மா. நான் என் பேரு உன்னையும் என்னையும் இப்படி ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து விடுவாங்க நான் எதிர்பார்க்கலம்மா.
நீங்க என்ன சொல்றீங்க? தாமா இதுல 10,000 பணம் இருக்கு. வச்சுக்கோ. இதெல்லாம் உன் வாழ்க்கை பூராத்துக்கும் வேற சில ஏற்பாடுகள் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னா கோபாலுக்கும் சின்னையா பிள்ளை மகா லட்சுமிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். அது அது ஒன்னால தடப்பட்டுட கூடாதம்மா. தாராளமா கல்யாணம் பண்ணுவீங்க. இப்போ அவர் என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டாரோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். ஐயா நான் சின்ன பொண்ணு, உலகம் தெரியாதவன், ஆனாலும் சுத்தமான ஒரு சத்தியமுள்ள இது என்கிட்ட இருக்கு. அது பணம் கொடுத்து அசுத்தப்படுத்த பார்க்காதீங்க. எவ்வளவு நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னம்மா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. உங்க அண்ணன் வரும் நேரமாச்சு. அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பல கொலைகளுக்கு காரணமாயிடும். தயவு செஞ்சுக்கிருந்து போயிடுங்க. உங்க பேரு கல்யாணத்துக்கு நான் கொடுக்கணிக்க மாட்டேன். ஓம் நாம கணவன் முறை ஆயிட்டோம். இது யாராதா? என்ன இதெல்லாம்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் பேரன் ஒரு பெரிய விபத்துல சிக்கி பழைய நினைவெல்லாம் இழந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சௌகரியம் ஆயிடலாம்னு நினைச்சுட்டான். இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சேன். ஏற்கனவே அவனுக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியாது சின்னையா பிள்ள. என்னங்க இது அக்கிரமமா இருக்கு? உங்க பேரனுக்கு ஏற்கனவே பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுங்கிறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாம். இந்த கல்யாணம் நின்று போச்சு, நானா எப்படி வழியை தலை காட்ட முடியும்? என் பெண்ணோட கதி என்ன ஆகுது? மாப்பிள்ள ஐயா போய் உட்கார்ற. இந்த முகூர்த்தத்தில் இந்த கல்யாணம் நடந்தாகணும்.